வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வண்ணமாகவும் நம்மளை சுற்றி இருக்கிற தொண்டர்களுக்கு ஆதரவு சொல்லக்கூடிய வண்ணமாகவும் தான் இருக்கான. உண்மையானது என்ன? நீங்க எல்லாரும் அரசியல் எனக்கு தனிப்பட்ட முறையில் போட்டியிடுங்கிற எண்ணம் இல்லை. அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவரும் சார், ஒரு கட்டத்தில் வந்து எல்லாரும் ஒன்னா இணைஞ்சாதானே சார் ஒரு பழைய மாதிரியான ஒரு அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். அது நடக்கும். அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை நம்புகிறவர்கள் அனைவரும் ஒன்றா சேருவாங்கிறது என்னுடைய விருப்பம். தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வண்ணமாகவும் நம்மளை சுற்றி இருக்கிற தொண்டர்களுக்கு ஆதரவு சொல்லக்கூடிய வண்ணமாகவும் தான் இருக்கான. உண்மையானது என்ன? நீங்க அரசியல் என்ன ஏமாத்திக்கிறது மாதிரி இல்ல, மக்களை வந்து தொண்டர்ல வந்து ஆதரவு சொல்ல மாதிரி கருத்து தானே சார்? நீங்க எல்லாரும் ஒன்றிணையாம ஒரு மிகப்பெரிய வெற்றி. எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சியை எதுக்கு தொடங்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். எங்க தொண்டர்களின் விருப்பம் நிர்வாகிகள் விருப்பத்தை மீறி நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இதுல வந்து யாரையும் ஏமாற்றுகிற விசாரணை இதுல கிடையாது. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அது தவறான கருத்து. அமமுக இருந்து மிகப்பெரிய ஆட்கள் குறிப்பிட்டு மறைந்தர் உட்பட பெரிய பெரிய ஆட்கள் போகும்போது உங்க மனது எந்த நிலையில சார் இருக்கு? கட்சி எதுவும் சோர்வடையும் நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, நீங்க தான் பாக்குறீங்களா? கடந்த 3 ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக நீங்க சொல்ற பெரிய பெரிய ஆள்கள்லாம் போனாலும் அங்க அதை விட அந்த பகுதியில இயக்கம் வலுவாகத்தான் இருக்குது. இப்ப குறிப்பா நீங்க சொன்ன நபர் போனதுனால அங்க திரு டேவிட் அண்ணாதுரை அந்த பகுதிக்கு மாவட்ட செயலர் ஆகிட்டாரு. இன்னும் அவர் ஏற்கனவே நீங்க சொன்ன நபர்னால ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவரோட 1000 பேர் போயிருந்தாங்கன்னா இப்ப 2000 பேருக்கு மேல உள்ளார வந்த மாதிரி கட்சியில அதிருப்தியில இருந்தவங்கலாம் வந்து இன்னைக்கு சிறப்பா அந்த பகுதியில நிர்வாகிகள் எல்லாம் நியமிக்கப்பட்டு சிறப்பா செயல்படுறாங்க. இப்ப கூட ரீசெண்டா பொதுக்கூட்டம் நடந்துச்சு, அதுல கூட நல்ல கூட்டம் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த தேர்தலில் நீங்க போட்டியிடணும்? இல்ல இல்ல, எனக்கு தனிப்பட்ட முறையில் போட்டியிடணுங்கிற எண்ணம் இல்லை. நான் அதை கூட அன்னைக்கு ஊடகத்திட்ட வெளிப்படுத்தினேன். ஆனா எங்கள் நிர்வாகிகளும் எங்க சேர்ந்த நண்பர்களும் ஈவன் தொண்டர்கள்லாம் நான் போட்டிடணும்னு சொல்றாங்க. அவங்க கருத்தை நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நான் எந்த முடிவும் எடுக்கல. எடுத்தால் நிச்சயமா சொல்லுவேன். இதுல ஏதோ சமாளிக்கிறதோ இல்ல டிப்ளமேட்டிக்கா பேசுறதோ இல்ல, கூட்டணிங்கிறது உறுதியான பிறகுதான் நாங்கள் சொல்ல முடியும். அதுவும் உங்களுக்கு சொல்ல, இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும் சொல்லியிருக்கேன். அப்படி இல்லாத பட்சத்தில் தனித்து போட்டிடுவோம்னு சொல்றேன். நாங்கள் வந்து யாருக்கும் அடிபணிந்து செல்கின்ற இயக்கம் கிடையாது. இது அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கிற வரை நானும் சரி என்னோட பணியாற்றுகின்ற 7 ஆண்டுகளாக பணியாற்றுகின்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டோம். ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்ணிருக்காரு, பாஜக நிலைப்பாடு எப்படி இருக்கு தமிழகத்தில்? ஓவரால் எப்படி பாக்குறீங்க? ராமர் கோயில்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அத்வானி காலத்திலிருந்து அவர்கள் வந்து யாத்திரையெல்லாம் நடத்தி அது ஒரு அரசியல் நோக்கமாக இருந்தாலும் அது ஒரு ஆன்மீகமான விஷயம். இந்தியாவில் உள்ள அனைவரும் மதங்களை எல்லாம் தாண்டி ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பதில் விருப்பமாக இருந்தாங்க. இப்போ கட்டப்பட்டதில் மகிழ்ச்சியாக இருக்காங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்தியாவில் ராமருக்கு கோயில் கட்டாமல் வேற எங்கே கட்ட முடியும்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா எங்க புரட்சி தலைவி அம்மாவும் அங்கே கோயில் கட்டப்படணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. அது வந்து வட இந்தியாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கு, நிதிஷ்குமாரே சொல்லியிருக்காரு. பட் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு ஊடகத்தில் கேட்டாங்க. அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.